அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 177வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 33 முதல் 36 வரை. ஏசாயா அதிகாரம் 33. துணை வேண்டும் அஞ்சாட்டு. அழித்தொழிப்பவனே, உனக்கு ஐயோ கேடு! நீ இன்னும் அழித்தொழிக்கப்படவில்லையே. நம்பிக்கை துரோகியே, உனக்கு எவரும் துரோகம் செய்யவில்லையா? நீ அழித்தொழிப்பதை முடித்ததும் நீயும் அழிந்தொழிவாய். நீ நம்பிக்கை துரோகம் செய்தவுடன் உனக்கும் துரோகம் செய்வார்கள். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக. ஆரவார பேரொளி கேட்க மக்களினங்கள் பின்வாங்கி ஓடுகின்றன. நீர் கிளர்ந்து எழும்போது வேச்சினத்தார் சிதறுண்டு போகின்றனர். பச்சை புழுக்கள் சேர்ப்பது போல் கொள்ளை பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. வெட்டுக்கிளிகள் பாய்வது போல் அவற்றின் மேல் மனிதர் பாய்கின்றனர். ஆண்டவர் மாட்சிக்கு உரியவர், ஏனெனில் அவர் உன்னதத்தில் உறைகின்றார். சியோனை அவர் நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புகின்றார். உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாய் இருப்பார். அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார். ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம். இதோ, வலிமை மிக்க அவர்களது வீரர்கள் வீதியில் நின்று கதறி அழுகின்றனர். சமாதானத்தின் தூதர் மனங்கசந்து அழுகின்றனர். நெடுஞ்சாலைகளில் ஆள் நடமாட்டம் இல்லை. வழி பயணிகள் கடந்து செல்வதும் இல்லை. உடன்படிக்கை முறிக்கப்படுகின்றது. ஒப்பந்தம் மீறப்படுகின்றது. மனிதருக்கு மரியாதையே கிடையாது. நாடு புலம்பி அழுது சோர்ந்து போகின்றது. லெபனோன் வெட்கி நாணி தளர்ச்சி அடைகின்றது. சாரோன் பாலை நிலம் போல் ஆகின்றது. பாசானும் கர்மேலும் இலையுதிர்கின்றன. பகைவருக்கு ஆண்டவரின் எச்சரிக்கை. ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுது நான் எழுந்தருள்வேன். இப்பொழுது என்னை உயர்த்தி கொள்வேன். இப்பொழுது என்னை மாட்சிமைப்படுத்துவேன். நீங்கள் பதரை கருத்தாங்கி வைக்கோலை பெற்றெடுத்தீர்கள். உங்கள் உயிர் மூச்சு நெருப்பாகி உங்களையே எரித்துவிடும். சுண்ணாம்பு நீற்றப்படுவதைப் போல் மக்களினங்கள் பொசுக்கப்படுவார்கள். முட்கள் போல் வெட்டுண்டு நெருப்புக்கு இரையாவார்கள். தொலையில் உள்ளோரே, நான் செய்வதை கேளுங்கள். அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சியோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றனர். இறை பற்றில்லாரை திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எறியும் தளலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்த பலி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண்கொண்டு காணாதவர், அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரண் ஆகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. மேன்மை மிகு வருங்காலம். அரசரை உங்கள் கண்கள் அழகுமிக்கவராக காணும். பறந்து விரிந்த நாட்டை நீங்கள் காண்பீர்கள். திகிலை பற்றி உங்கள் மனம் இவ்வாறு சிந்திக்கும், குடிக்கணக்கு செய்தவன் எங்கே? திரைப்பொருளை நிறுத்து பார்த்தவன் எங்கே? கோபுரங்களை எண்ணிக்கையிட்டவன் எங்கே? உங்களுக்கு விளங்காத குளறுபடியான பேச்சையும் புரியாத வேற்றுமொழியையும் கொண்ட காட்டுமிராண்டி மக்களை நீங்கள் மீண்டும் காண மாட்டீர்கள். நம் விழாக்களின் நகரான சியோனை பார். அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயிறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் எருசலேம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும். ஏனெனில் அங்கே ஆண்டவர் நமக்கென தம் ஆட்சியை விளங்க செய்வார். அது அகன்ற ஆறுகளையும் விரிந்த நீரோடைகளையும் உடைய இடம் போன்றது. துடுப்பு படகு அங்கு போவதில்லை. மாபெரும் கப்பல் கடந்து வருவதும் இல்லை. ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர். ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர். ஆண்டவரே நமக்கு வேந்தர். அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர். உங்கள் வடக்கயிறுகள் தளர்ந்து தொங்கும். அவற்றால் பாய்மரத்தை நிலையாய் பிடிக்க இயலாது. பாய் விரிக்கவும் முடியாது. அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும். முடவரும் கொள்ளை பொருளை சூறையாடுவர். சியோனில் வாழ்பவர் எவரும் நான் நோயாளி என்று சொல்ல மாட்டார். அதில் குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும். ஏசாயா அதிகாரம் 34. பகைவருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. வேச்சினத்தாரே, நெருங்கி வந்து செவி கொடுங்கள். மக்களினங்களே, கவனித்து கேளுங்கள். மண்ணுலகும் அதில் வாழ்வன யாவும் கேட்கட்டும்.
வையகமும் அதில் தோன்றுவன யாவும் செவி கொடுக்கட்டும். வேற்றினத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் சீற்றமடைந்துள்ளார். அவர்களின் படைத்திறல் முழுவதற்கும் எதிராக வெஞ்சினம் கொண்டுள்ளார். அவர்களை அவர் அடியோடு அழிப்பார். அவர்களை படுகொலைக்கு உள்ளாக்குவார். அவர்களில் வாளுக்கு இரையானோர் தூக்கி எறியப்படுவர். அவர்களின் பிணங்கள் துர்நாற்றம் அடிக்கும். அவர்களின் இரத்தம் மலைகளில் வழிந்தோடும். விண்ணுலகின் படைத்திறல் அனைத்தும் உருகி போகும். வானின் வெளி ஏட்டு சுருளென சுருட்டப்படும். திராட்சை இலை உதிர்வது போலும் அத்தி இலை வீழ்வது போலும் வான் படைகள் அனைத்தும் உதிர்ந்துவிடும். ஆண்டவரது வாள் வானில் வெளியேற குடித்துள்ளது. இதோ ஏதோமின் மேலும் அழிவுக்கென ஒதுக்கப்பட்ட மக்களினத்தின் மேலும் தண்டனை தீர்ப்புக்காக அது இறங்கப் போகிறது. அவரது வாளில் செம்மறிக்குட்டி வெள்ளாடு ஆகியவற்றின் இரத்தக்கரை படிந்துள்ளது. அதில் கிடாய்களின் சிறுநீரக கொழுப்பு படிந்துள்ளது. ஏனெனில் பொட்சராவில் ஆண்டவருக்கு பலி கொடுக்கப்படும். ஏதோம் நாட்டில் படுகொலை நடக்கும். அவர்களின் காட்டெருதுகள் செத்து விழும். எருதுகளுடன் காளைகளும் அடியும். அவர்களின் நாடு இரத்தத்தை வெளியேற குடிக்கும். தரைப்பொழுதி கொழுப்பால் மூடப்படும். ஆண்டவர் பழி தீர்க்கும் நாள் அது. சியோன் வழக்கில் நல்தீர்ப்பின் ஆண்டு அது. ஏதோமின் நீரோடைகள் கீழாகும். அதன் தரைப்பகுதி கந்தகமாகும். அதன் நிலம் கொழுந்து விட்டெறியும் கீழாகும். இரவும் பகலும் அது அணையாமல் எரியும். அதன் புகை என்றென்றும் எழும்பிக் கொண்டிருக்கும். தலைமுறை தோறும் நாடு பாலடைந்து கிடக்கும். எவருமே அதன் வழியாய் ஒருபோதும் பயணம் செய்யார். கூகையும் சாக்குருவியும் அதை சொந்தமாக்கி கொள்ளும். ஆந்தையும் கருங்காகமும் அங்கே தங்கியிருக்கும். ஆண்டவர் நூல் பிடித்து அதை உருக்குலைய செய்வார். அவர் தூக்கு நூல் பிடித்து அதை பாலடைய செய்வார். உயர்குடி மக்கள் அங்கே இல்லை. அரசனின் அழைக்க அங்கே யாரும் இல்லை. அதன் தலைவர் அனைவரும் ஒன்றுமில்லாது ஒழிவர். அதன் கோட்டைகள் மேல் முட்புதர்களும் அதன் அரண்கள் மேல் காஞ்சொறி பூண்டுகளும் நெருஞ்சுகளும் ஓங்கி வளரும். அது குள்ள நரிகளின் குடியிருப்பாக மாறும். ஆந்தைகளின் வாழ்விடம் ஆகும். காட்டு விலங்குகள் கழுதை புலிகளுடன் சேர்ந்து திரியும். காட்டாடுகள் ஒன்றையொன்று கத்தி அழைக்கும். கூலி அங்கே தங்கி தான் இளைப்பாறுவதற்கென இடத்தை கண்டுபிடிக்கும். ஆந்தை அங்கே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சுகள் பொரித்து தன் நிழலில் அவற்றை சேர்த்து வளர்க்கும். பருந்துகளும் ஜோடி ஜோடியாய் சேர்ந்து வரும். ஆண்டவரின் ஏட்டு சுருளை ஆய்ந்து படியுங்கள். எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை. துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரின் வாய் மொழிந்த கட்டளை இது. அவரது ஆவிதான் இவற்றை ஒருங்கிணைத்தது. அவரே அவர்களுக்கென்று சீட்டு போட்டார். அவர் தம் கை நூல் பிடித்து நாட்டை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது. அவர்கள் அதை எஞ்சுமுள உரிமை சொத்தாக்கி கொள்வர். தலைமுறை தோறும் அதில் தங்கி வாழ்வர். ஏசாயா அதிகாரம் 35. தூய வழி. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களி படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவர் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாட முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள். அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய்ப்பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ள நரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும். அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது. அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஏசாயா அதிகாரம் 36. அசிரியாவின் அச்சுறுத்தல். எசேக்கியா அரசனது ஆட்சியின் 14 ஆண்டில்
அசீரியாவின் மன்னன் சனகரிபு அரண் சூழ்ந்த யூதா நகர்கள் அனைத்திற்கும் எதிராக படையெடுத்து வந்து அவற்றை கைப்பற்றினான். பின்பு அசீரிய மன்னன் எலாக்கிஸிலிருந்து ரப்சாக்கே என்பவனை பெரும் படையுடன் எருசலேமுக்கு எசேக்கிய அரசனிடம் அனுப்பி வைத்தான். அவனும் புறப்பட்டு வந்து வண்ணார்துறை நெடுஞ்சாலை அருகிலிருந்த மேற்கு குல கால்வாய் கரையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனிடம் யூதாவை சார்ந்த அரண்மனை மேற்பார்வையாளரும் இல்கியாவின் மகனுமான எலியாக்கிம், எழுத்தரான செபுனா, பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாகு ஆகியோர் புறப்பட்டு சென்றனர். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, எசேக்கியாவிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது மாவேந்தர் அசீரிய மன்னர் கூறுவது இதுவே. யாரை நம்பி நீ இப்படி செய்கிறாய்? வெறும் வாய்ப்பேச்சு போர் சூழலுக்கு போர் வலிமைக்கு ஈடாகும் என்று நீ கருதுகின்றாயா? யாரை நம்பி நீ எனக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தாய்? இதோ முறிந்த நாணர் கோல் போன்ற எகிப்தின் மீது நீ நம்பிக்கை வைத்துள்ளாய். ஒருவன் அதை ஊன்றுகோலாக கொண்டால் அது அவன் கைக்குள் ஊடுருவி சென்று காயப்படுத்தும். எகிப்து அரசன் பாரவோனும் தன்னை நம்பிய யாவருக்கும் இப்படியே இருப்பான். அல்லது எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று நீங்கள் என்னிடம் சொல்வீர்களானால், அக்கடவுளின் வழிபாட்டு மேடைகளையும் பலிபீடங்களையும் இடித்தெறிந்தவன் எசேக்கியா அல்லவா? இந்த ஒரு பலிபீடத்தில் மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும் என்று யூதா எருசலேம் மக்களிடம் கூறியவனும் அவன் அல்லவா? இப்பொழுது என் தலைவராகிய அசீரிய அரசனுடன் பேரம் ஒன்று செய்து கொள். நான் உனக்கு 2000 குதிரைகளை தருவேன். ஆனால் அவற்றின் மேல் ஏறி செல்லும் திறனுள்ள வீரர்கள் உன்னிடம் உள்ளனரா? என் தலைவரின் அதிகாரிகளுள் மிக சிறிய தலைவன் ஒருவனை கூட பின்வாங்க செய்ய உன்னால் முடியுமா? இப்படி இருக்க நீர் தேர்ப்படைக்காகவும் குதிரை வீரர்களுக்காகவும் எகிப்தை நம்பியிருப்பதேன்? மேலும் ஆண்டவரின் விருப்பமின்றியா இந்த நாட்டுக்கு எதிராக வந்து அதை அழிக்கப் போகிறேன்? ஆண்டவரினிடம் நீ இந்த நாட்டுக்கு எதிராக சென்று அதை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் என்றான். எலியாக்கிம், செபுனா, யோவாகு ஆகியோர் ரப்சாக்கேயை நோக்கி, உம் பணியாளர்களான எங்களோடு தயை கூர்ந்து அரேமேய மொழியில் பேசும், நாங்கள் புரிந்து கொள்வோம். எங்களிடம் யூதா நாட்டு மொழியில் பேசாதீர். சுவர் மேல் இருக்கும் ஆள்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றனர். அதற்கு ரப்சாக்கே, உங்களிடம் உங்கள் தலைவனிடமும் இந்த வார்த்தைகளை கூறுவதற்காகவா என்னை என் தலைவர் அனுப்பி வைத்துள்ளார்? உங்களுடன் தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடிக்கப் போகிறவர்களாகிய சுவர் மேல் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆள்களிடம் அறிவிப்பதற்கன்றோ என்னை அனுப்பியுள்ளார் என்றான். பின்பு அவன் எழுந்து நின்று யூதா நாட்டு மொழியில் உரத்த குரலில் கத்தி, மாவேந்தர் அசீரிய மன்னரின் வார்த்தைகளை கேளுங்கள். அரசர் கூறுவது இதுவே, எசேக்கியா உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். ஏனெனில் அவனால் உங்களை விடுவிக்க இயலாது. ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி. இந்நகர் அசீரிய மன்னன் கையில் ஒப்படைக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொள்ளுமாறு உங்களை அவன் தூண்டுவான். அதற்கு இடம் கொடாதீர்கள். எசேக்கியாவிற்கு செவி கொடுக்காதீர்கள். ஏனெனில் அசீரிய அரசர் கூறுகிறார், என்னுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள், என்னிடம் சரணடையுங்கள். அப்போது உங்களில் ஒவ்வொருவனும் தன் திராட்சை தோட்ட கனியையும் அத்திமர பழத்தையும் உண்பான், தன் கிணற்றிலிருந்து நீரை பருகுவான். நான் வந்து உங்கள் நாட்டை போன்ற நாட்டிற்கு தானியமும் திராட்சரசமும் மிகுதியாக கிடைப்பதும் உணவுப் பொருளும் திராட்சை தோட்டங்களும் ஏராளமாய் உள்ளதுமான நாட்டிற்கு உங்களை கூட்டி செல்லும் வரை இது நடக்கும். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி எசேக்கியா உங்களை ஏமாற்றாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மக்களினங்களின் தெய்வங்களில் எவரேனும் அசீரிய அரசனின் கையில் இருந்து தன் நாட்டை விடுவித்ததுண்டா? ஆமாத்தின் தெய்வங்களும் அரபாத்தின் தெய்வங்களும் எங்கே? செபர்வையும் தெய்வங்கள் எங்கே? என் கையில் இருந்து அவர்களால் சமாரியாவை விடுவிக்க முடிந்ததா? அந்த நாடுகளின் தெய்வங்கள் அனைத்திலும் ஒன்றாவது என் கையிலிருந்து தன் நாட்டை விடுவித்ததுண்டா? அப்படி இருக்க எருசலேமை என் கையிலிருந்து ஆண்டவரால் விடுவிக்க இயலுமா? அவர்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் மறுமொழியாக சொல்லாது மௌனமாயிருந்தார்கள். ஏனெனில் அவனுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லாதீர்கள் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார். அரண்மனை மேற்பார்வையாளரும் இல்கியாவின் மகனுமான எலியாக்கிம், எழுத்தரான செபுனா, பதிவாளரும் ஆசாபின் மகனுமான யோவாகு ஆகியோர் ஆடைகளை கிழித்து கொண்டு எசேக்கியாவிடம் வந்து ரப்சாக்கே சொல்லியவற்றை அவரிடம் அறிவித்தனர்.